குட் மார்னிங் டு ஆல். ஐ எம் பத்ரி பிரணவ். ஐம் ஸ்டடிங் 7th கிரேட். தாட் ஃபார் த டே: 7 ஹேபிட்ஸ் ஃபார் சக்ஸஸ். நம்பர் 1, ரீட் எவ்ரிடே. நம்பர் 2, மேக் யுவர் ஹெல்த் ப்ரியாரிட்டி. நம்பர் 3, லேர்ன் ஃப்ரம் பீப்புள் யூ அட்மயர். நம்பர் 4, பிளான் யுவர் டே த நைட் பிஃபோர். நம்பர் 5, கீப் யுவர் கோல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நம்பர் 6, டேக் அன் ஆக்ஷன் ஈவன் வென் இட்ஸ் ஸ்கேரி. நம்பர் 7, ஹேவ் அன் அட்டிடியூட் ஆஃப் கிராட்டிட்யூட். தேங்க் யூ அண்ட் ஹேவ் அ மார்வலஸ் மண்டே. அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம். என் பெயர் தேவி சங்கரி. நான் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்றைய குரல்: எய்தற்கரியது எய்ந்தே கால், அந்நிலையே செய்தற்கரிய செயல். கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்க்கும் போது அதை பயன்படுத்தி அரிய செயல்களை செய்து முடிக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் காலம் இன்றியமையாத ஒன்றாகும். காலம் எதற்காகவும் யாருக்காகவும் காத்திருக்காமல் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும். காலத்தின் வேகத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும். நாம் செய்ய வேண்டிய செயல்களை தகுந்த காலத்தில் செய்தால் மட்டுமே அதற்கான முழு பயனை அடைய முடியும். அதனால் தான் இளமையில் கல் என்றால் ஔவையார். தேர்வு எழுதும் போதும், தேர்வு முடிவுகளை எதிர்பார்க்கும் போதும் மாணவனுக்கு விளங்கிடும் காலத்தின் அருமை. ஓட்டப்பந்தயத்தை நொடி பொழுதில் வெற்றியை தவறவிட்ட விளையாட்டு வீரனுக்கு தெரியும் காலத்தின் அருமை. காலம் கல்வி செய்யும் செயல்களை நமக்கு வெற்றியை கொடுக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்பார். காலம் இருக்கும் போதே வாய்ப்புகளை தவறவிடாமல் செய்து முடிக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய செயல்களை காலத்திற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு பயன்படுத்தினால் கால விரயத்தை தவிர்க்கலாம். உலகின் வெற்றியாளர்கள் பலரும் காலத்தை திட்டமிட்டு பயன்படுத்தியவர்களே. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்ற பேரறிஞரின் வழிகளை நினைவில் கொண்டு காலத்தின் மதிப்பை உணவோம், செயற்கரிய செயல்களை செய்து முடிப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.